அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை முதியவர்களின் 2வது உலக நாளை முன்னிட்டு தாத்தா பாட்டிகளின் தினமாக கொண்டாடுங்கள் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஏன் அதை முன்னிறுத்துறார் அப்படின்னா, அந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அந்த வீக் டேஸில் புனித அன்னாள் சுவக்கினுடைய இயேசுவின் தாத்தா பாட்டிகளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதே நிமித்தமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக தாத்தா பாட்டிகளை கொண்டாடுங்கள். ஏன்னா அந்த நாள் 2வது உலக நாளை முன்னிட்டு, அது முதியவர்களின் 2வது உலக நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை எதன் அடிப்படையில் கொண்டாடுங்க அப்படின்னு இருக்கார்னா, திருப்பாடலை மையப்படுத்தி ஒரு தலைப்பும் கொடுத்திருக்கிறார். திருப்பாடல் 92 இறைவார்த்தை 14 சொல்லியிருக்கிறபடி, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல கொண்டாடுங்கன்னு இருக்கிறார். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவார்கள், இது இறைவார்த்தை இல்லையா? இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் தாத்தா பாட்டிகளை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, இன்னைக்கு முதியவர்கள் நம் இல்லத்தில் இருப்பது, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, அவர்களை பராமரிப்பது, பாதுகாப்பது எல்லாம் நம்முடைய கடமை என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நமது வாழ்வில் எதை கொண்டாடுகிறோம், எதையோ கொண்டாடணும் ஆசைப்படுறோம், முதியவர்களை கொண்டாடுகிறோமோ? ஃபிரான்சிஸ் ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கார், முதியவர்களை கொண்டாடுங்கள் அப்படின்னு இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தை இன்னைக்கு முதியவர்களை பார்த்தாலே சுமையாக பாரமாக பார்க்கிற ஒரு காலகட்டம். அவங்கெல்லாம் வச்சு பராமரிக்க முடியாதுப்பா, அவங்க வேஸ்ட், அவங்க இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட உண்டு. இன்னும் ஒருத்தர் சங்கடமான ஒரு நிலை எனக்கு நான் கேள்விப்பட்ட போது இருந்தது. என்ன, உங்க அப்பா அப்படி இருக்கிறாரு, அம்மா அப்படி, ரெண்டு பேருமே சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்ல அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படி நான் ஒருபோது கேட்டபோது அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படி, காசெல்லாம் வீணா போது, விரயமா போது ஃபாதர், அவங்க ரெண்டு பேரே மெடிக்கலுக்கே போய்கிட்டு இருக்கு. ஒரு பெற்ற தாய் தந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு காசெல்லாம் விரயமா போகுதுன்னு சொன்ன ஒரே மகனை கேட்டபோது ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, கவலையா இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, இது இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. திருத்தந்தை அவர்களை நினைத்து எந்த இறைவார்த்தையை நினைத்து கொடுக்கிறார், முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். நினைச்சு பாருங்க, அவங்க இல்லைன்னா அவங்க கொடுத்த கனி தான் நாம இல்லையா? அப்போ அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. அப்போ அவர்களை எந்த அளவுக்கு கொண்டாட வேண்டும், அவர்கள் இன்றும் கனி தரக்கூடியவர்கள். ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா இருந்தாலே போதும்ப்பா, வீட்டில் இருந்தாலே அவருடைய ப்ரெசன்ஸ் போதும், அவ்வளோதான். அவங்க வந்து என்கிட்ட ஆக்டிவாக சொல்லணும், எனக்கு யோசனை சொல்லணும் தேவையில்லை, எத்தனையோ சொல்லிட்டாங்க, இப்போ முதிர் வயது, அவங்களுடைய பார்த்தாலே போதும், எனக்கு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி, ஒரு தெம்பு கிடைச்சது மாதிரி, ஒரு சப்போர்ட் இருக்கிறது மாதிரி, அவங்க பக்கத்தில் இருந்தாலே போதும், நான் அவங்கள வந்து ஒரு மகிழ்ச்சியாக நான் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நிலைமை தான். அவங்க சுகம் இல்லாமல் போனாலும் அவங்கள எப்படியா கடைசி வரை நான் பார்த்துக்கணும், கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் உண்டு. அப்படிப்பட்ட மனிதர்களில் நாம் ஒருத்தராக இருக்கிறோமா? இன்றைக்கு முதியவர்களை கொண்டாடுவோம். தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தை சொல்லியிருக்கிறாரு, தனிமையில் இருக்கும் முதியோரை சந்திப்பது இக்காலத்தில் இரக்கத்தின் பணியாகவும் இருக்கிறாரு. முதியவர்களை சந்திப்பதும் அவர்களோடு இருப்பதும் அது இரக்கத்தின் பணி. அந்த இரக்கத்தின் பணி கடவுளுடைய பணி, நம்மளுடைய பணி அல்ல. அதை கடவுளுடைய பணியாகவே, இரக்கத்தின் பணியாகவே செய்வோமே, கண்டிப்பாக அதில் மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதில்தான் முதியவர்களை கொண்டாட முடியும். மேலும் இன்னைக்கு திருச்சபை சொல்லியிருக்குது, திருப்பீடம் நம்மிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது, இன்றைய நாளில் ஜூலை 24 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த நாளில் தனிமையில் இருக்கும் முதியோரை சந்திப்பதும் மற்றும் அவர்களோடு இருப்பவர்களுக்கும் நிறை பேறு பலன்கள் உண்டு என்றும் கூட திருப்பீடம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதியவர்களை கொண்டாடுவோம். அவர்களை பாரமாக நினைக்காதீர்கள், மகிழ்ச்சியாக நினையுங்கள். அவர்களால் தான் நாமும், நாம் நம்மால் அவர்களும் மகிழ்ச்சியோடு இறுதி வரை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பாதம் அவர்களால் ஜெபியுங்கள். அவர்களை முடிந்தவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அவர்களுடைய சந்தோஷம் இறுதி வரை அவர்களோடு நிலைத்திருக்க வேண்டுமாய் அவர்களோடு துணையிருங்கள். ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற நல்ல தந்தையே, முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியவர்களின் 2வது உலக நாளை முன்னிட்டு முதியவர்களை மகிழ்ச்சிப்படுத்த, முதியவர்களை கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு கொடுத்திருக்கிற இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்களை கண்டுகொள்ளவும், அவர்களோடு இருக்கவும், அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும், அவர்களை நினைத்து பெருமைப்படவும் நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரும். அவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். அவர்கள் இந்த உலகில் வாழ்கின்றவரை அவர்களுக்கு உமது தெய்வீக பராமரிப்பை தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.